நண்பர்கள் ஒரு பெரிய வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு சூப்பரான சப்வூஃபர் இருக்குது. அந்த சப்வூஃபர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த சப்வூஃபர் எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சப்வூஃபர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கீங்களான்னு சொல்கிறேன். இந்த பயணியர் சப்வூஃபரில் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வாங்கணும் வாங்கணுன்னு, அது வந்து இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. அதுவும் கொஞ்சம் ஹெவியான சப்வூஃபர் தான் இது, 12 இன்ச்சு, செம்ம மேக்னெட்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த சப்வூஃபரில் அப்படி என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, மற்ற சப்வூஃபர்லாம் வந்து சிங்கிள் வாய்ஸ் காயில் தான் வரும், இதில் வந்து டுயல் வாய்ஸ் காயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 4 ஓம்ஸ் வந்து டுயல் வாய்ஸ் காயில் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை 8 ஓம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஓம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்வூஃபரில் வந்து இந்த ஓம்ஸ் டீட்டெயிலை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து அதை வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்க தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த சப்வூஃபர் வெளியில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாக்ஸ் இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கும், நீங்கள் இது பண்ணிடாதீங்க. அது உள்ளே வந்து நம்மளோட சப்வூஃபர் சின்ன பாக்ஸில் தான் இருக்கும். செம்ம வெயிட்டுங்க, இது அப்படியே ஓரமாக வச்சுருவான். நீ அப்படியே ஓரமாரு. இப்போ பாருங்கள், இதான் நம்மளோட பயணியர் சப்வூஃபர். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா TSW1212d4 இருக்கும். அந்த D4 வந்து டுயல் வாய்ஸ் காயில் அப்படிங்கிறதுக்காக தான் D4. இல்லை, நிறையா மாடல் வருது பயணியரில். இந்த D4ங்கிற இடத்துல வந்துட்டு S4 இருக்கும், அது வந்து சிங்கிள் வாய்ஸ் காயிலில் வரும். இது நம்மளுக்கு வந்து டுயல் வாய்ஸ் காயில்னால டீன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படியே சைடில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த சைட்லேயும் அப்படியே இருக்கும். பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபரோட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எவ்வளோ வாட்ஸ் ஆரம்பிச்சுனா வந்து 500 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் பவர் வந்து 1600 வாட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு இதிலேயே சப்வூஃபர்லேயே வந்து JBL இருக்குது, இன்ஃபினிட்டியோ, அப்புறம் வந்து நிறையா இருக்குது ஏகப்பட்டது. அப்போ நம்ம லோக்கல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைனிட்டி இது மாதிரி ஏகப்பட்ட சப்வூஃபர்லாம் இருக்குது. நான் ஏன் பயணியர் சூஸ் பண்ணேன்னா அந்த டுயல் வாய்ஸ் காயிலுக்காக தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணதே. நான் முன்னே சொன்ன மாதிரியே அதில் வந்துட்டு 4 ஓம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஓம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஓம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த ஓம்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து மாறுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு இது வந்து கேட்டது கிடையாது, நம்ம யூஸ் பண்ணையில தான் இதை பற்றி நமக்கு தெரியும். இந்த சப்வூஃபருக்கு வந்து எப்படி நம்ம பாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிற அவங்களே கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து வால்யூமும் அப்புறம் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த அளவு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த சப்வூஃபர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த சப்வூஃபர் எடுத்துருமா வெளியில் பாருங்கள். முரட்டுத்தனமாக இருக்குங்க உள்ளே பார்க்கையிலே. எடுக்கையில் பார்த்து கையை கையை கிழிச்சு விட்டுரும், அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் அடையே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வாவ், ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல் தான் இந்த ஒரு மாதிரி யூஸர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சப்வூஃபர் டீட்டெயிலு எல்லாமே இதில் வந்து டோட்டலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அளவு இருக்கோ அது அனைத்துமே இந்த பாக்ஸ் செய்ய போனோம்னு வச்சுங்களேன், இந்தோட உள்ளளவு எவ்வளோ, அப்புறம் மேக்னெட்டோட டெப்த்து எவ்வளோ, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பாக்ஸ் செஞ்சோம்னா நல்லா எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த வேரண்டி கார்டு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுருப்போம், இதுதான் வேரண்டி கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உள்ளே வச்சுருவோம். இப்போ பாருங்கள் நம்மளோட சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு. சும்மா பயங்கரமாக இருக்கா, பயணியர் சாம்பியன் சீரியஸ் முரட்டுத்தனமான சப்வூஃபருங்க, மான்ஸ்டர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட மேக்னெட் பாருங்கள், இதில் இந்த மேக்னெட் டிசைன் தான் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுது. அப்பா இது உள்ளே போட்டுருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரியே பாருங்கள், இங்கிட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்குற லைன் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் டுயல் வாய்ஸ் காயில். இங்கிட்டு ஒரு காயில், இங்கிட்டு ஒரு காயில், அப்படி இல்லை உள்ளே வந்து 2 காயில் சுற்றிருப்பாங்க. இந்த சைடு நம்ம லைன் கொடுத்தோம்னா இது ஒரு 4 ஓம்ஸாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த சைடு லைன் கொடுத்தோம்னா இது ஒரு 4 ஓம்ஸாக வேலை செய்யும். இதிலே சீரியஸு ஃபேரலில் அந்த கனெக்ஷன் பொறுத்து ஓம்ஸ் டீட்டெயில் வந்து மாறுங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த அவங்க கொடுத்துருந்தாங்களோ யூஸ் பண்ண மேனுவல் அதை பார்த்தாவே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்குரு, அப்புறம் வந்து இந்த டபுள் சைட் டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ணையில நமக்கு பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபருக்கு மேலே வந்துட்டு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட் கிடையாது, இது மேக்னெட்டுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி தான் இருக்கும். இதை கலட்டிட்டு உள்ளே இருக்க அந்த மேக்னெட்டை வந்து நான் காமிக்கிறேன் இப்போ. இப்போ பாருங்கள் இந்த கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. மேக்னெட் இது வந்து டபுள் மேக்னெட் பாருங்கள், இங்கே ஒன்று கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்கா, 2 மேக்னெட் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பா. ஆனால் இந்த கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு பார்க்க நல்லா இல்லை. ஆனால் முன்னாடிலாம் செம்ம குவாலிட்டிங்க, அந்த ரப்பரே வந்து செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா கடிசான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருங்க, சவுண்டு உங்களுக்கு கேட்குதா, சூப்பராக இருக்கும். இந்த எஃபெக்ட் போட்டோம்னா சும்மா அடி கும்மு கும்னு கும்மு. ஆனால் இதுக்கு ஏற்ற பாக்ஸ் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா தான். சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்னா தானேன்னு செஞ்சு அதில் வச்சிட முடியாதுங்க. இதுக்குள்ள அளவு எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சி எஃபெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பாக்ஸ் செஞ்சு வச்சோம்னா தான் அது நல்லாயிருக்கும் பேஸு.
ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, அப்புறம் மிட்டு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. லோ ஃப்ரீக்வன்சினா வந்துட்டு அதுதான் பேஸு, அந்த அடி மட்டும் கேட்குறதுல பேஸு அதிர்வு அந்த அதை வந்து லோ ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சினா அதுக்கு மேலே அந்த ட்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி கேட்பாங்களா, அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வரும். இது வந்துட்டு மெயினாக இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். இது வாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னா இந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க, இந்த அந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 1.6 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். மற்ற சப்வூஃபர்லாம் அந்த அளவுக்கு நான் போய் பார்த்ததில்லை, அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள 300 அந்த அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1.6 கிலோ ஹெர்ட்ஸ்னால் இன்னும் என்ன சொல்கிறது, அந்த ஹை ஃப்ரீக்வன்சியும் போய் எட்டிகிட்டு வந்துடும் நினைக்கிறேன். இது நம்ம போட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் தான் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் சப்வூஃபர், நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சரியான பெருசு என் மண்டை வீட் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சைஸாக இருக்குன்னு, 12 இன்ச்சு. ஆனால் இதோட அளவு எல்லாமே வந்துட்டு அந்த சார்ட்டில் கொடுத்து அந்த ஒரு யூசர் மேனுவல் இருக்குல்ல அதை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நம்ம வந்து பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாக்ஸ் இப்போ ரெடி பண்ணணும்னா வந்து லோக்கலில் இங்கே புதுக்கோட்டையில் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், அந்தளவுக்கு யாரும் வந்து பாக்ஸ் இந்த இடத்துல செய்கிறதில்ல போல இருக்குது. யாரும் அப்படி செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கேற்ற பாக்ஸ் செஞ்சு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டுருவோம். லோக்கல்லே 12 இன்ச்சுக்கான பாக்ஸ் எல்லாம் விற்கிது, ஆனால் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லை. அதனால தான் இதுக்கு செய்கிற பாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்து சப்வூஃபர் வாங்கினாலுமே அதுக்கு ஏற்ற பாக்ஸ் வச்சா தான் அதோடய ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா நம்ம ஒரு டொக்கு பாக்ஸில் வச்சோம்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இதுக்கேற்ற நல்ல ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம். நான் இதுக்கு என்ன மாதிரி பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா வகை இருக்குங்க. அது வந்து சீல்டு டைப்பு, அப்புறம் வந்து போர்ட்டர் டைப்பு, அப்புறம் 4th ஆர்டர் பேண்ட் பேஸு, 6th ஆர்டர் பேண்ட் பேஸு, இந்த மாதிரி நிறையா டைப் இருக்குது. ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். இதுக்கு நான் செய்ய போதை வந்துட்டு போர்ட்டர் டைப்பில் தான் அதுக்கு வந்து பாக்ஸ் செய்ய போகிறேன். நான் அதிலே அப்படி தான் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ இந்த சப்வூஃபரோட டீட்டெயில்ஸ் இது வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தது எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் சப்வூஃபர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணியரை சூஸ் பண்ணுங்கள். செம்ம ஒரு சப்வூஃபர், நான் அதை பார்த்தோன்னுமே அந்த பிராண்டுங்கிறது இது தான் போல இருக்குது. பார்த்தோன்னுமே எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்களே, அதுக்காகவே இந்த சப்வூஃபரை வாங்கிடலாம். ஆனால் வந்து ரேட்டு தான் வந்துட்டு சரியான ரேட்டு, மற்றபடி இதில் எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதோட எஃபெக்டை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். ஆனால் இதுக்கு ஏற்ற பவர் ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணணும், அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனல்லே போட்டுருவோம். இதுக்கு ஏற்ற பவர் ஆம்பிள்ஃபயர் எப்படி ரெடி பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் போட்டுருவோம். அவ்வளோதான், டாடா பை பை, சி யூ.